வெல்கம் டு ஆலிபோர்ட். தினமும் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கோ அதை டெய்லியும் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கான முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு சார்ந்த முக்கிய நிகழ்வில் என்ன பார்த்துருவோம், முல்லை பெரியாருடைய புதிய டேம் கட்டணும் அப்படின்ற மாதிரி சில ப்ரப்போசல் வந்து கேரளாவில் அடிக்கடிக்கு தாக்கல் பண்ணி தான் இருப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ப்ரப்போசல் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸும் இருக்குது, புதிய அணை கட்டும் யோசனை இந்த தமிழகத்தின் மீது கேரளா திணிக்க முடியாது என்ற தீர்ப்பும் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது புதிய ப்ரப்போசல் வந்து போயிட்டுருக்கதாக சொல்லப்படுது. நம்ம எக்ஸாம் வாயிண்ட்ல அது எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இதோட டீடெயில்ஸ் ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிங்க. பெரியார் டேம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் ரிவர்கள் குறுக்க கட்டப்பட்ட, அதுவும் வந்ததுன்னா மேற்கு பாயும் பெரியார் குறுக்க கட்டப்பட்ட ஒரு டேம் தான் வந்து முல்லை பெரியார் டேம் சொல்லுவாங்க. இது ஓப்பன் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1895 ஆம் ஆண்டு. ஸோ அந்த ஆண்டுலேருந்து இது செயல்பட்டு வருகிறது. ஸோ ஜான் பென்விக் அவர்கள் தான் வந்து இதோடைய டேம் உருவாகிறதுக்கான முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்பெசிஃபிக்காக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் இருக்குது. பட் இதோட மெயின்டெனன்ஸ் யார் எல்லாமே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் பார்க்குது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இதோட இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய இடுக்கி மாவட்டமாக இருந்தாலும் இதோடைய மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாகவே யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான் பார்க்குது. ஸோ நம்மளுடைய நீர் ஆதாரத்துக்கான முக்கிய பங்காற்றக்கூடிய இந்த முல்லை பெரியார் டேம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பலம் வந்து ரொம்ப போயிடுச்சோ, இதோடைய ஸ்ட்ரென்த் போயிடுச்சு, இது இடிக்கக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்ற அச்சுறுத்தினால இது புதிய டேம் கட்ட போகிறதா வந்து கேரளா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான எதிர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு செயல்னு வருது. அதுக்கான ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதோடைய தரம் வந்து செக் பண்ணிப்பட்டு இதோடய எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் திரும்ப கேரளா இந்த மாதிரி பேசுறதுனால நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக நீங்கள் முல்லை பெரியார் டேமுடைய ஃபுல் ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ப்ளஸ் அதோட இஷ்யூஸ் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம நேஷனல் நியூஸ் வந்து லைனாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றது லைனாக பார்த்துருவோம். கோபால் கிருஷ்ண கோக்லே ரொம்பவும் மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஆள். ஸோ நம்மளுடைய 75வது குடியரசு தினத்து இந்த இயரை வந்து செலிப்ரேட் பண்ணும்போது தினமும் நம்ம ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோடய வகையில் வந்து பார்த்திங்கன்னா கோபால் கிருஷ்ணா கோக்லேயுடைய முக்கியத்துவத்தை வந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவருடைய இறந்த தினமாக வந்து கருதப்படுகிறது. 1915 ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி இறந்திருக்காங்க. ஸோ இவருடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம என்னென்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ மகாத்மா காந்தின்ற ஒரு சகாப்தமே உருவானதுக்கூடிய காரணம் வந்து நம்மளுடைய கோக்லே அவர்கள் இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி சமூக சீர்திருத்தவாதி மற்றும் அரசியல் வழிகாட்டியாகவும் நம்மளுடைய கோக்லே இருந்திருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி வந்து 1905 ஆம் ஆண்டு புனேயில் தொடங்கியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஆங்கில பத்திரிகை வந்து ஃபேமஸாக வந்து நடத்திட்டு வந்தார். அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹித்வாடா அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ஸோ இவருடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மட்டும் இல்லாமல் அவர் தீண்ட தகாதவர்களை மோசமாக நடத்துவதையும் எதிர்த்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் வாழும் ஏழை இந்தியர்களின் காரணத்தையும் பற்றியும் பேசியுள்ளார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை உருவானதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண கோக்லே தான் உருவாக்கியிருக்காரு. நம்ம இந்தியாவில் வந்து புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் 2017லேருந்தே இதோடைய பேச்சு வந்து அடிபட்டுருக்கு. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடைமுறைப்படுத்தலை. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில லேண்ட் அக்யூஷன் ப்ராப்ளம்ஸ், சில ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, லேண்ட் கிளியரன்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால ஸோ அதோட ப்ராஜெக்டுடைய ஸ்டார்டிங் டேட்டு ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சிக்க வேண்டியது இந்தியாவில் இது வரைக்கும் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. பட் ஆனால் வந்து ஒரு சில 5 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரப்போசல் மட்டும் தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒர்க்குங்க பார்த்திங்கன்னா மும்பை டு அகமதாபாத் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த வழித்தடம் தான் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட். இது நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய கனவு திட்டமாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ நேற்றைய நடந்த ஒரு இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன்லையும் இதை பற்றி திரும்பவும் சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டுடைய முக்கியத்துவம் வந்து இருக்கும். ஸோ இப்போ இருக்க கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்டுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 508 கிலோமீட்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆகும் ஃப்ரம் மும்பை டு அகமதாபாத். கிட்டத்தட்ட 110,000 கோடி வந்து செலவு பண்ணி பண்ணுறாங்க. யாரோட உதவின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானோட உதவினால இது செய்யப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்போ டிலே ஆக காரணம் அந்த லேண்ட் அக்யூஷன் இஷ்யூனால் தான் ரொம்ப டிலே ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா வாட்டர் டிஸ்பியூட்ஸ். ஸோ இந்தியா பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிவர் டிஸ்பியூட்ஸ் இருக்குங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ரிவர் டிஸ்பியூட்ஸ் எந்தெந்த மாநிலம் சம்மந்தப்பட்டிருக்குன்றது நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் என்ன எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம கிருஷ்ணா வாட்டர் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேட்ஸோடைய டிஸ்பியூட்ஸ் வந்து இது கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரிவர் கிருஷ்ணா வாட்டருடைய ஜஸ்ட் இந்த ட்ரிபியூட்டரியில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேஜர் ட்ரிபியூட்டரியாக பார்க்கப்படுறது ரிவர் துங்கபத்ராவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் மகாராஷ்டிராவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 303 கிலோமீட்டர் அங்கே ரன் ஆகிட்டு திரும்ப கர்நாடகாவில் 480 கிலோமீட்டர் ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து தெலங்கானாவும் ஆந்திர பிரதேஷும் அதோடய பார்டர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவங்க மேஜராக பேசப்படுறது ஸ்ரீசாயிலம் டேம் பற்றி தான் பேசப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெலங்கானாவுடைய டிஸ்ட்ரிக்ட் மகாபூப் நகர் டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆந்திர பிரதேஷுடைய டிஸ்ட்ரிக்ட் குர்னூல் டிஸ்ட்ரிக்ட்லையும் இடைப்பட்ட இடத்துல வந்து இந்த ஸ்ரீசாயிலம் டேம் வந்து இருக்குது. ஸோ இப்போ ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேமுடைய ரிசோர்ஸ் யார் யூஸ் பண்ணுறா அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ்லாம் இருக்கே நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டிகளே வந்து பார்த்தீங்கன்னா 262 அப்படின்ற ஒரு ஆர்டிகல் வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான ட்ரிபுனல் அமைக்கக்கூடிய ஒரு அம்சம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஆப்பரேபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய சிஸ்டத்துக்கு வந்து கேபினட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க PS2. ஸோ இதை சிஸ்டம் பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதோட யூசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து குற்றவியல் நீதியை வழங்கும் பயன்பாட்டுக்கு முக்கிய தகவல் தொழில்நுட்ப அமைப்பின் ஒருங்கிணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம நாட்டில் ஒரு நீதி வழங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சம்மந்தப்பட்ட எத்தனை பேர் இருக்காங்கிட்டே பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும் ஒரு 5 மெம்பர்ஸ் சொல்லலாம். ஃப்ரம் போலீஸ்லேருந்து ஃபாரன்சிக்லேருந்து, ஸோ ஜஸ்டிஸ் டெலிவர் பண்ணுற லாயர்ஸ்கிட்டருந்து, ஸோ கோர்ட், நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக போகக்கூடிய ப்ரிசன்ஸ், இந்த 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு குற்றவியலுக்கான நீதி வழங்கக்கூடிய அமைப்புகள். இந்த 5 அமைப்புகளுமே வந்து ஒருங்கிணைச்சு ஒரு டேட்டாஸ் ஒரு சிங்கிள் டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி இந்த இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் வந்து உருவாக்குறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். PS1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து செப்பரேட்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து தொழில்நுட்பம் கொடுத்து ஸோ PS2 அது எல்லாமே ஒருங்கிணைச்சு செயல்படுத்துவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஆப்பரேபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ், தடவியல் ஆழ்வார்கள், நிஜம் நீதிமன்றங்கள், நீ கோர்ட்டுகள், அரசு வழக்கறிஞர்களான மின் வழக்கு விசாரணைகள் மற்றும் சிறைத்துறைகளான இ சிறைகள், இது அனைத்துமே இணைச்சு ஒரே சிங்கிள் டேட்டா பேஸ் இணையதளம் உருவாக்கணும், தேசிய தளம் உருவாக்கணும் அப்படின்றது தான் இது நோக்கம். இது எப்படி ஒர்க் பண்ணது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் கிட்டத்தட்ட எல்லாருடைய டேட்டாஸும் வந்து ஒன்றா அதில் போட்டுருவாங்க, ஒன்றா வந்து அதில் இன்சர்ட் பண்ணிட்டாங்க ஒரு டேட்டாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிரிசனர்ஸ் துறையில் வந்து ஒருத்தருடைய கிரிமினலுடைய வழக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீதி இருக்கக்கூடிய 4 பில்லர்ஸுமே 4 இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டும் அதை அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கேஸ் வந்து சீக்கிரமாக கொடுக்கவும், ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நல்லா தெரியவும் விசாரிக்கவும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற முறையில் இது கொடுக்கப்படுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இ கவர்னன்ஸ் அந்த லிஸ்ட்டில் வந்து வரணுங்க. இ கவர்னன்ஸ் லிஸ்ட்டில் முக்கியமான ஒரு முறை இன் ஜஸ்டிஸ் சிஸ்டமில் ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி உங்களுடைய ஜஸ்டிஸ் டெலிவரி ஸ்பீடு வந்து ஆக்டிவ் வேகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒன் டேட்டா ஒன்ஸ் என்ட்ரி, ஒருத்தர் என்ட்ரி பண்ணாலே நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய மொத்த டேட்டாஸும் கிரிமினலுடைய மொத்த டேட்டாஸும் அதில் இருக்கும். 360 டிகிரி வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்தப்பட்டுரும். எக்ஸ்சேஞ்ச் டேட்டா ஒன்ஸ் ஒருத்தர் என்ஜர் பண்ணால் நீங்கள் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பில்லர் அனசிட்டிக் அவருடைய வழக்கு வந்து எப்படி விசாரித்தாங்க, போலீஸ் எப்படி விசாரித்தாங்க, அதுக்கப்புறம் எங்கே மூவ் ஆச்சு, ஃபாரன்சிக்கோட டீடெயில்ஸ் என்ன, அதுக்கப்புறம் கோர்ட்டில் என்ன நினச்சி, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். இது ஒரு பேன் இந்தியா சர்ச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக மேகாலயாவில் ஒரு புதுசாக ஒரு பல்லி வகை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய பல்லி வகை வந்து பார்த்திங்கன்னா கெக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிசான்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமான ஒரு வகை தான் வந்து பார்த்திங்கன்னா கெக்கோ. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா ஆர்மிஸ் பென்ட் டோட் கெக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இந்தியன் ஆர்மியோடைய அவங்களுடைய ஒர்க்கை வந்து பாராட்டணும் அப்படின்றதுக்காண்டி மரியாதை நிமித்தமாக இதோடைய நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த பல்லிக்கான நேம் இந்தியா ஆர்மிஸ் பென்டட் டிக்கோ கெக்கோ ஸ்டோட் கெக்கோ. ஸோ இதோடைய பொட்டானிக்கல் சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவாலஜிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கிரைக் டாக்டோலியஸ் எக்ஸ்ட்ரீடியஸ். இங்கே எக்ஸ்ட்ரீடியஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்டின் நேமில் வந்து ஆர்மின்னு குடிக்கும். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட இந்தியாவில் இது வரைக்கும் 40 ஸ்பீஷிஸ் ஆஃப் பென்ட் டோட் கெக்கோ இருக்குது. அதுவும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மலைப்பகுதியில் அந்த மாதிரி வாழக்கூடியது. அந்த நார்த் ஈஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 16 ஸ்பீஷிஸ் வந்து தனியாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இப்போ கண்டுபிடிச்சதும் மேகாலயாவில் கண்டுபிடிச்சது தான், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமான பாலிட்டி நியூஸ் வந்து லைனாக பார்ப்போம். 2008 வந்து மிகப்பெரிய பயங்கரமான ஒரு பாம் பிளாஸ்டிங் அகமதாபாத்தில் நடந்தது. அதோடைய விசாரணையோடைய தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 38 பேருக்கு டெத் பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 11 பேருக்கு லைஃப் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஜெயிலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் என்ன முக்கியம் வாழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட டெத் பெனால்ட்டியிலே அதிகமாக வந்து கொடுக்குறது இந்த கேஸில் மட்டும்தான். கிட்டத்தட்ட 38 பேருக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 26 பேருக்கு அந்த இது கொடுத்துருந்தாங்க டெத் சென்டென்ஸ். அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 38 பேருக்கு இந்த மரண தண்டனை கொடுக்குற இந்த கேஸுடைய முக்கியத்துவம் பார்க்குறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்லேயே மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக வந்து பார்க்கப்படுது, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட அந்த பிளாஸ்ட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் இறந்துருப்பாங்க, 27 பேர்கிட்ட இறந்துருப்பாங்க அந்த பிளாஸ்ட்டில். ஆனால் இப்போ அந்த பிளாஸ்டிக் சம்மந்தமானவங்க கிட்டத்தட்ட 38 பேருக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பார்ப்போம். ராஷ்டிர உச்சத்தர் சிக்ஷா அபியான், இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2011 ஆம் ஆண்டு. ஸோ ஒரு ஸ்கீம் வந்து தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நோக்கம் பாருங்கள், உயர்கல்வி நிறுவனங்களின் ஒட்டுமொத்த தரத்தை மேம்படுத்துவதுதான் இதோடைய நோக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியம், சிக்ஷா அபியான் அப்படின்றதோட ராஷ்டிர உச்சத்தர் சிக்ஷா அபியான் ரூசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் ஃபார்ம்ல கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஹையர் எஜுகேஷனுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய யார் இது நடைமுறைப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கல்வி அமைச்சகம் தான் இது நடைமுறைப்படுத்துது. இதோடைய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த குவாலிட்டிக்கான கிட்டத்தட்ட 12,000 கிட்டத்தட்ட 13,000 கோடி வந்து செலவும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்கீம் தான் யோஜனா வந்து என்ன யோஜனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான ஒரு இன்சூரன்ஸ் யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி ஃபேசல் பீமா யோஜனா. ஸோ இந்த இன்சூரன்ஸ் மூலிமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ் வந்து பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2016 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ ஃபேமஸ் கேள்விங்க, ஃபேசல் பீமா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016 ஆம் ஆண்டு. இன்னுக்குள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 18ஆம் தேதி. ஸோ நேற்றைய தினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடங்கப்பட்ட தினம். கிட்டத்தட்ட வந்து இது தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நினைவடைந்து நேற்றைய தினம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட முக்கிய நோக்கம் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிராப்ஸ் விளைவிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராப்ஸுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் இது வச்சிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் ஒரு ஹெக்டார் உங்களுடைய லைன் லேண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிராப்ஸுக்கு தனியாக வந்து சில இன்சூரன்ஸ் நீங்கள் ப்ரீமியம் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் பேரிடு காலத்தில் அந்த ஏதாச்சும் பாதிப்பு வருதோ ஏதோ ஒரு பேரிடு காலத்தில் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதில் அந்த பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் பிரதான் மந்திரி ஃபேசல் பீமா யோஜனா, ரொம்பவும் அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வீடுகளுக்கே சென்று பயிர் காப்பீடு பரிசுகளை வழங்கும் எனது பாலிசி என் கையில் என்ற திட்டமும் விரைவில் தொடங்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், எனது பாலிசி என் கையில், ரொம்ப ரொம்ப முக்கியம், மை பாலிசி இன் மை ஹேண்ட். நெக்ஸ்ட் முக்கியமான அறிவியல் ரீதியான நிகழ்வுகளை பார்ப்போம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட்டில், ஹெச்ஐவின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஹியூமன் ஹியூமினோ டிஃபிஷியன்சி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வைரஸை தாக்கப்பட்ட நம்மளுக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய டிசீஸ் வந்து எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எய்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தணும் அப்படின்றது ரொம்பவும் உலகளாவில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது மெடிக்கல் டேர்ம்ஸில். ஸோ இப்போ வந்து ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட உலகில் மூன்றாவது நபராக முதல் பெண்மணியாக அமெரிக்கா பெண் திகழ்ந்துள்ளார். ஸோ ரீசெண்டாக ஒரு பெண்மணிக்கு வந்து இதை வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க, அதுவும் மூன்றாவது நபராக சொல்லப்படுறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா வந்து வேர்ல்டு லெவலில் ஹெச்ஐவி உடைய பாதிப்பு வந்து தீர்க்க முடியாத ஒரு டேஞ்சரஸ் வைரஸாக இருக்குதுன்றதுனால சொல்கிறாங்க. ஸோ எந்த முறையில் அவங்க பயன்படுத்தி இந்த இந்த நோயை வந்து தீர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளண்ட். அதாவது எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸுக்கு இயற்கையான எதிர்ப்பு கொண்ட ஒருவரிடமிருந்து ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் இவர் அந்த குணத்தை பெற்றுள்ளார். அது மட்டும் இல்லாமல் தொப்புள் கொடியின் ரத்த மாற்று அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு சயின்ஸ் டேர்ம்ஸில், அது மெடிக்கல் டேர்ம்ஸில் இந்த டிசீஸோடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நாளுக்கு நாள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ்ஐ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா மனித நோய் எதிர்ப்பு குறைபாடு வைரஸ்னு சொல்லுவாங்க. இது நம்ம உடம்புல வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து ஃபஸ்ட்டு தாக்கும். ஸோ அது தாக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அறிகுறியாக வந்து பார்த்தீங்கன்னா மனித நோய் எதிர்ப்பு திறன் குறைபாட்டு நோய்க்குரிய அறிகுறி வந்துச்சு. அந்த அறிகுறி தான் வந்து பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடம்புல வந்து எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லாதனால ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒவ்வொரு செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹைலி வந்து நான் க்யூரபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது இப்போ எப்படி பரவுது அப்படின்றத நீங்கள் அவேர்னஸ் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் பாலியல் ரீதியாக பரவக்கூடியது. ஸோ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் தாண்டி எப்படி பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்ப காலத்தில் போது அல்லது பிரசவின் போது நம்மளுடைய தாய்மார்களின் பிறப்புறுப்பு திரவம் அல்லது ரத்தம் மற்றும் தாய்ப்பாலின் வெளிப்பாட்டின் மூலம் பாதிக்கப்பட்ட தாயின் மூலம் பாலுள்ளுறவு இல்லாத பரவுதலும் ஏற்படலாம். ரொம்ப முக்கியம், ரெண்டுமே விஷயம் இருக்குது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டும் ஏற்படும் ப்ளஸ் நீங்கள் தாய் உறவுலையும் வந்து அந்த டிரான்ஸ்மிட் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றும் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்றது பார்ப்போம். சமீபத்தில் எந்த நாடு 200வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளுடைய எல்லா அரசு நிகழ்ச்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா 75 போட்டிருப்பாங்க. 75 சுதந்திர தினம் சொல்லிட்டு நம்ம கொண்டாடக்கூடிய வகையில் அதை போட்டிருப்பாங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் வந்து பார்த்தீங்கன்னா 200வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. ஃப்ரம் 1822 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் எம்பாசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஹேபிட் சென்டரில் ஒரு எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க. அந்த எக்ஸிபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பிரேசில் 1822 தலைப்பில் வந்து இது நடக்குது. ஸோ அதனால தான் இது கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய பிரேசில் நட்பு நாடு, மிகவும் நட்பு நாடு கொண்டக்கூடிய இந்த நம்மளுடைய பிரேசிலில் 200வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது.
நெக்ஸ்ட் மின்ஸ்க் அக்ரிமெண்ட் ரிலேட்டட் வித் வாட். ஸோ ஏகப்பட்ட அக்ரிமெண்ட் பார்த்துருப்போம், நம்ம கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் பார்த்துருப்போம், பாரிஸ் அக்ரிமெண்ட், அந்த மாதிரி ஏகப்பட்ட அக்ரிமெண்ட் பார்த்துருப்போம். ஸோ இது என்ன மின்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இப்போ போயிட்டு இருக்கிற வேர்ல்ட் லெவல் எதிர்பார்க்குற ஏம், தேர்ட் வேர்ல்டு வரை வரக்கூடிய அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிரைசிஸ் யுக்ரைன் ரஷ்யா கிரைசிஸோடைய அக்ரிமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மின்ஸ் அக்ரிமெண்ட். ஆமாங்க, 2014 வந்து இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு, அதை மீறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. திரும்ப வந்து 2015 திரும்ப அந்த மின்ஸ் அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு, அதை இப்போ பிரேக் பண்ணதுனால தான் மூணாவது பிரச்சனையும் வந்திருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், உக்ரைன் ரஷ்யா கிரைசிஸ் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்ஸ் அக்ரிமெண்ட், இதோடைய தொடர்புடையது தான் இந்த பிரச்சனை. ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் மின்ஸ் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலாரஸ் கேபிட்டலோட சிட்டி, அங்கே தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டது, அதனால தான் மின்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இப்போ நடந்துட்டு இருக்க நம்மளுடைய யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலையும் நம்ம இந்தியாவோட தரப்புலையும் பேசப்பட்டதில் நம்ம இப்போ ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனை, யுக்ரைன் ரஷ்யா உள்ள பிரச்சனை, திரும்ப அந்த மின்ஸ் அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டால் தான், ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் போட்டால் தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் ரஷ்யா வந்து ஏற்றுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் மின்ஸ் அக்ரிமெண்ட் ரிலேட்டட் வித் உக்ரைன் அண்ட் ரஷ்யா கிரைசிஸ். நெக்ஸ்ட் முக்கியமான ஸ்போர்ட்ஸ் நியூஸை பார்ப்போம். மாணிக் பத்ரா என்ற விளையாட்டின் எந்த விளையாட்டுன்னு தொடர்புடையவர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்தியாவிலே வந்து டாப் டேபிள் டென்னிஸ் பிளேயருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், வேர்ல்டு லெவலில் 50th ரேங்க்கிலும் இருக்கார். இது வரைக்கும் நம்மளுடைய டேபிள் டென்னிஸ் ரேங்க்லேயே வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டாப் ரேங்க் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா மாணிக் பத்ரா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2020 ஸ்போர்ட்ஸ் ஹையஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஹானர் ஆவான்னு சொல்லப்படக்கூடிய கேல் ரத்னா, இப்போ அதோடைய நேம் வந்து மேஜர் தயன்சந்த் கேல் ரத்னா என்று மாற்றப்பட்டுள்ளது. அதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி வந்தது, அது வெறும் கேல் ரத்னா, இப்போ மேஜர் தயன்சந்த் கேல் ரத்னா அப்படின்றது மாறிடுச்சு. ஸோ ஒரு பெண் விளையாட்டு வீராங்கனையாக இருக்கக்கூடிய மாணிக்க பத்ரா அவர்கள் இந்தியாவிலேயே வந்து டாப் டேபிள் டென்னிஸ் பிளேயர், மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாலிவுட். தினமும் நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை எக்ஸாம் பண்டபில் கொடுத்துட்ருக்கோம். இது தினமும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாலிவுட்.